உதகையில் 124வது மலர் கண்காட்சியை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வண்ணமயமான 5 லட்சம் மலர் செடிகளையும் காய்கறிகள் மற்றும் பழங்களால் உருவாக்கப்பட்ட சிற்பங்களையும் நேரில் பார்வையிடுகிறார். மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் ஆட்சி நடத்தி வருகிறோம். உதகையில் பொதுமக்களிடையே உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுகலை பட்டப்படிப்புகளுக்கும் பொது நுழைவுத் தேர்வு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே நடைபெறும். இந்த ஆண்டே அமலுக்கு வருவதாகவும் பல்கலைக்கழக மானிய குழு அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முயற்சியால் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் சென்னை விமான நிலையத்தில் வரவேற்று சொந்த ஊருக்கு அழைத்துச் சென்றனர் மீன்வளத்துறை அதிகாரிகள். பெகாசஸ் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. ஒன்றிய அரசுக்கு முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. உணவுப் பொருள் வழங்கல் துறையில் 2630 கோடி ரூபாய் சேமிப்பு. திமுக அரசு மேற்கொண்ட நிர்வாக சீரமைப்பு நடவடிக்கையால் அரசு பணம் மிச்சம். விருதுநகரில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது சிபிசிஐடி. நூல் விலை ஏற்றத்தை கட்டுக்குள் கொண்டுவராத ஒன்றிய அரசுக்கு கண்டனம். கோவை திருப்பூர் மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் நாளை மறுநாள் முதல் 15 நாள் வேலை நிறுத்த போராட்டம். நாட்டில் ஒன்றிய பாஜக அரசால் நாள்தோறும் எரிபொருள் கொள்ளை நடைபெறுகிறது. சமையல் எரிவாயு விலை உயர்வை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாடு 24ஆம் தேதி ஜப்பான் செல்கிறார் பிரதமர் மோடி. அமெரிக்க அதிபர் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர்களுடன் முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. மதிய உணவுக்கு மாட்டுக்கறி எடுத்து வந்த தலைமை ஆசிரியை கைது. அசாம் மாநில பாஜக அரசு நடவடிக்கை. ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கான 50% கட்டண சலுகையை மீண்டும் வழங்கும் எண்ணமில்லை. ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டம். மூத்த குடிமக்கள் கடும் அதிருப்தி. பாகிஸ்தானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி. வரலாற்றில் இல்லாத வகையில் அந்நாட்டு ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவு. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடர் காலிறுதியில் இன்று யமாகுச்சியை எதிர்கொள்கிறார் இந்தியாவின் பி.வி. சிந்து. தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு. லட்சத்தீவு மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல்.